நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 20 தொடக்கம் 28. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பியோடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாள்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாள்களில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம், ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர், ஏனெனில் வான்வழி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலைநிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மை அழைக்கின்றது. எங்கே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும்? எப்போது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும்? 1. எருசலேமை படைகள் சூழ்ந்து நிற்கும் போது, ஏனெனில் எருசலேம் அமைதியின் இருப்பிடமாகும். ஆனால் அது அமைதியை கொண்டு வரவில்லை, அமைதிக்கான வழிகளை தேடிக்கொள்ளவில்லை. அமைதியை கொண்டு வந்த இறைவாக்கினர்களையும் இயேசுவையும் அது கொலை செய்தது. அவ்வாறே அமைதியை கொண்டு வர வேண்டிய நாங்களும் எமது இருப்பிடங்களும் ஆலயங்களும் அதை கொண்டு வர தவறிவிட்டோம். எனவே எங்கள் வாழ்வும் இவ்வாறான அழிவை சந்திக்கும் போது நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். 2. மண்ணுலகின் மீது பேரிடரும் கடவுளின் சினமும் வரும்போது, ஏனெனில் அவை என்றுமில்லாத அழிவையே ஏற்படுத்தும். 3. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் போது, ஏனெனில் அப்போது என்ன செய்வது என்ற குழப்பத்தில் மக்களினம் கலங்கி போயிருக்கும், உலகிற்கு என்ன நேருமோ என்று எல்லாரும் அச்சத்தினால் மயக்கமுற்றிருப்பர். 4. மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்களின் மீது வரும்போது, ஏனெனில் அப்போது அவர் இரக்கத்தின் ஆண்டவராக அல்லாமல் தீர்ப்பளிக்கும் ஆண்டவராகவே இறங்கி வருவார். நல்லவற்றை கட்டுக்களாக கட்டி களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கும் ஆண்டவராகவும் கெட்டவற்றை நெருப்பிலிட்டு எரிக்கின்ற ஆண்டவருமாகவே அவர் வருவார். எனவே இவை நடந்தேறும் போது தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்று நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஏனெனில் தலை நிமிர்ந்து நிற்பவர்களே நல்லவர்கள், களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படுபவர்கள், உலகம் உண்டாகும் முன்பே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இருக்கைகளில் அமர்ந்து கொள்பவர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள்? எந்த சூழலிலும் இறைவனிலே அசையாத நம்பிக்கை கொண்டிருப்பவர்களே நிமிர்ந்து நிற்பார்கள். இவ்வாறு நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்றே இந்நாட்களின் வாசகங்களும் நம்மை அழைக்கின்றன.
இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாகச் சூட்டுவேன் என்கிறது திருவெளிப்பாட்டு நூல் 2:10. மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர் லூக்கா 21:19. நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடைய மாட்டான் எசாயா 28:16. நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் மத்தேயு 14:31. நிமிர்ந்து நிற்க முடியாமல் மூழ்கிய போது இயேசு பேதுருவை கடிந்த வார்த்தைகள் இவை. உங்கள் நம்பிக்கை எங்கே? படகிலே பதற்றம் அடைந்து கொண்டிருந்த போது சீடர்களை பார்த்து இயேசு கேட்டது லூக்கா 9:25. செபம், ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையையும் அதிகரியும், அப்போது நாங்களும் தலை நிமிர்ந்து நிற்பவர்களாக ஆவோம். ஆமென்.